எங்க பாண்டியம் எங்க பாபா? அம்மா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். பாக்ஸ் பெருசா இருக்கே கொஞ்சம். பார், இன்டர்நேஷனல் கொரியர்ல இருந்து வந்திருக்கு. நம்ம யூடியூப்க்கு கேட்ஜெட்ஸா? யூடியூப் கேட்ஜெட்ஸ் இல்ல, இல்ல என் வைஃப்க்கான கேட்ஜெட்ஸ். வைஃப் கேட்ஜெட்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாதவின் ஒரு அருமையான ஒரு தங்கச்சி, அதாவது மலேசியாவில் பொட்டிக் வயது நடத்தக்கூடிய ஒரு அன்பு தங்கை. சூப்பர். நம்ம மலேசியா போயிட்டு வந்தோம்ல, நம்ம ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி. அவங்களுக்கு ஐயோ நீங்க வந்திருக்கீங்க, சொல்லாம விட்டீங்க, எனக்கு இந்திரஜா அவ்வளவு பிடிக்கும், நீங்க சொல்லிருந்தீங்கன்னா வேற லெவல பண்ணிருப்பேங்க அப்படின்னு. என்னமா அதுல என்னமா இருக்க விடுமானமே, உங்களை நான் கல்யாண சீர் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னுச்சு. சரிமா தங்கச்சி, கண்டிப்பா பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னும் போது, அண்ணன் இந்த மாதிரி நானே கைப்பட சில டிசைனிங் சாரீஸ் பண்றேன். சூப்பர். அங்க மலேசியாவில் பொறுமை பொறுமை ஆபா மலேசியாவில்னு சொன்னாங்க. சூப்பர்மா அப்படின்னுமே. நைஸ் நைஸ் நைஸ். இந்திரஜாவுக்கு நான் கொடுத்தேன் என்று கொடுங்கள் அப்படின்னு உனக்காக நம்ம கல்யாண கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோவா? ஓ நைஸ், தேங்க்யூ. ஃபுல் பேக்கடு. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து. ஸோ செம்ம பேக்கிங்காக இருக்கு. நைஸ் கியூட் கியூட். ஸோ சீரியஸ்லி இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. சூப்பராக இருக்கே. கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரம் மலேசியா. ஆனால் ரீசெண்டாக நம்ம வீடியோஸ் இன்டர்வியூஸ் பார்த்ததுலேருந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிறது என்னது? நான் ஒரு இன்டர்வியூவில் தான் சொன்னேன் எனக்கு ஃபெரோரோ பிடிக்கும். ஆனால் என்னை பார்க்குறவங்க எல்லாம் அந்த ஃபெரோரோ என்ன இப்போ தெரிஞ்சுக்கோங்கம்மா, நம்ம மேலே எவ்வளோ லவ். அந்த ஒரு ஒரு விஷயம் நான் சொன்னதுக்காக யார் பார்த்தாலும் அந்த ஃபெரோரோ ரோச்சர் வேண்டியது பார்த்தீங்களா, இதுக்காகவே வந்து என்னோடய ஹார்ட் நல்லாயிருக்கும். அடுத்த ஆறு பொண்ணு தங்கம் பிடிக்கும், நெக்லஸ் பிடிக்கும், செயின் பிடிக்கும்னு சொல்லு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் சீரியஸாகவே நான் இப்போ ரீசெண்டாக போன நிறைய இடங்களில் வந்து பாப்பாவுக்கு வந்து உங்களுக்கு ஃபெரோ ரோச்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தோம் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அன்பு வந்து பெரிய அன்பு. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய ஃபெரோ ரோச்சர்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டு கொடுக்குறாங்க, வெண்ணிலா டார்க் சாக்லேட் மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. எனக்கு இது பிரிச்சு கொடுங்க, எனக்கு கிஃப்ட் கூட அப்புறமா வைங்க. மாதவி சிஸ்டர் இது ரெண்டு மட்டும் ஃபெரோ ரோச்சர்ஸ்ல இங்கே பாரு. ஒரு பாக்ஸ்ல காரமாசி, பெரிய பாக்ஸ், ஒரு ரெண்டு பாக்ஸ். சரி நீங்க கிஃப்ட் அப்புறமா பண்ணீங்க. முதல்ல நான் ஃபெரோ ரோச்சர் சாப்பிற மாதவி சிஸ்டர் கொடுத்தது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏன்னா நம்ம அதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கான ஐட்டம்ஸ் தான் இருக்குது, பாய்ஸ்க்கான ஐட்டம்ஸ் கம்மின்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்குது, நகைச்சி எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க அங்கே. அவங்களே ஓன் பொட்டிக்கில் பார்ட்டி வியராக பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே நிறைய இப்படி வியர் பண்ணுவாங்க மாமா, கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஃபேஷனபிளாக. ஸோ நைஸ். நான் வந்து இது யார் மாதிரி தெரியுமா இருப்பேன், இது கண்மணியா கத்திஜாவா நயன்தாரா இருப்பாங்களே அந்த மாதிரி இருப்பேன். அதுல வந்து நயன்தாரா இது இதுதான் சாரியா கட்டியிருப்பாங்க, சமந்தா வந்து இதை வந்து ஷார்ட் ட்ரெஸ்ஸா பண்ணிருப்பாங்க. அதுக்கு நான் நயன்தாரா நான் சொல்ல வரல, அந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளவுஸ் வர பிளவுஸ் பிட்டு இங்க கீழே இந்த ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சு. ஓ ரொம்ப ஸ்வீட்டா வந்திருக்கு, எனக்கு வெயிட்ல வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிசப்ஷனுக்கு மாமாவோட கோட் கலர் இதுதான், ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்னால அவங்க சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நான் கண்டிப்பாக அதை கட்டி உங்களுக்கு இன்ஸ்டாவில் நான் ஃபோட்டோ போடுறேன். ஆமாம், மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை, அதுக்கு அந்த இப்போ இந்த ட்ரெஸ் போடுறேன்னா. ஆமாம், இதுக்கு நீ என்ன மாதிரி ஜுவல்ஸ் போடணும்? நம்ம இங்கே சென்னையில் வாங்கிக்க வேண்டியதுதான். இல்லை, அவங்களே வந்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி உனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஆனா இந்த இந்த சாரிக்கு இந்த ஜுவல் போட சொல்லுங்க, இந்த சாரிக்கு இந்த ஜுவல் போட சொல்லுங்க அப்படின்ட்டு. சோ ரொம்ப வெரைட்டியா அழகா ரொம்ப கியூட்டா அமைச்சிருக்காங்க. வந்து சூப்பராக அருமையாக இது உனக்கு ஒரு ஒரு கை செயினா போடுறேன். இது தோடு செயின் கமல். இது ஒரு தோடு, ரெண்டு மூணு தோடு கமல். Thank you so much. நான் கண்டிப்பா இந்த சாரிக்குன்னு இல்லை, நான் இப்போ நிறைய ஷூட்ஸ் பண்றோம் நாங்கள் அந்த ரெகுலர் ஷூட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு, சிம்பிள் அண்ட் நீட். அது மாதிரி இன்னொரு ஒரு ஜுவல் பாக்ஸ் இதுல வந்து பார்த்தோம்னா அந்த இன்னொரு சாரிக்கானது. ஓ ரெண்டு சாரி. ஆமா, ஐயோ சொல்லிட்டேனா ஜாலி ஜாலி. இந்த இரண்டாவது சாரியை பார்த்தால் நீ ஆடி போயிருவே, அசந்து போயிருவே. ஏமாமா, அது ஒரு ஒரு நல்ல சூப்பர் டிசைன், செம்மையா இருக்கு. இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா உனக்கு? சூப்பரா இருக்கு அந்த பிரேஸ்லெட். நீங்க ஷூட்ஸ்க்குலாம் புது புது கலெக்ஷன்ஸ் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன
அம்மையா இருக்கு. அடடா என்னாச்சு நீ கேட்டல? என்னம்மா உங்க ட்ரெஸ் காணோம், வெறும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருக்கானே. ஸோ இது எனக்காக வாங்கி அனுப்பப்பட்ட சட்டை. நைஸ், ஆக்சுவலி வந்து ஃபார்மல் ஷர்ட் சூப்பராக இருக்கும் அம்மாக்கு, ரொம்ப பிடிக்கும் அம்மா கலர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாதவி சிஸ்டர், சைனீஸ் காலர் ரொம்ப அழகாக இருக்கும் அவருக்கு. ஸோ எனக்கு வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்திருக்காங்க. இல்லை எனக்கு எனக்கு அந்த ஒரு கிரே, இது வந்து மாமாவுக்கு ஒரு கிரே ஷர்ட்டு, க்ரொக்கடைல். ஆமாம், க்ரொக்கடைல் பிராண்டில். அண்ட் வந்து இதே க்ரொக்கடைல் பிராண்டில் எனக்கு ஒரு டிஷர்ட், மாமாவுக்கு ஒரு டிஷர்ட்டு. ஸோ ஸ்வீட்டில். ஸோ நாலு டிஷர்ட், உனக்கு ஒரு சாரி, க்யூட்டு க்யூட்டு. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட இன்னொரு சாரி இதில் இருக்கணும் போல. இது பார்க்க வந்து கொஞ்சம் பாக்ஸிங் அழகாக இருக்குது. ஸோ இந்த இந்த ஸ்டோன் ஒர்க் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜுவல் செட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு, வெயிட் இல்லை, மெயினாக அது வெயிட் இல்லை. இந்த ஸ்டோன் ஒர்க் ரொம்ப கொச்ச கொச்சம் நிறைய இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஆனால் இது ரொம்ப அழகாக சிம்பிளாக அண்ட் எலிகண்ட்டாக இருக்கு. என் டேஸ்ட் ரொம்ப புரிஞ்சுச்சிருக்காங்க அவங்க, பிடிச்சிருக்கா உனக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து இது கட்டணும், சீக்கிரம் வந்து ரெடி ஆகிட்டு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. ஆமாம், சீக்கிரமாக ஒரு அக்கேஷனில் கட்டிட்டு. ஆமாம், ஸோ அப்போ ஒரு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். எஸ், அப்புறம் உன்னோட ரியாக்ஷன்ஸ் தான் கேட்கணும், அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதற்காக தென் இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃப்யூம், இது வந்து அக்காவுக்கு. ஆமாம், ஸோ ஹாட்டின் ஷேப்பில் இருக்கு, அவங்களோட ரியாக்ஷன்ஸும் பார்க்குறேன் எப்படி இருக்கு. ஆமாம், அதை இது பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிக்க ரெண்டு சாரி, சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாதவி, அதாவது ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்து நீ நமக்காக ஒரு அன்பான ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. ஸோ பெரிய நன்றிகள். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரி வேணும்னா நீங்கள் வந்து மாதவி போட்டிக், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறோம். கொடுக்குறோம், தாராளமாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நிஜமாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஆஸ் அ மெட்டீரியலாகவும் சூப்பராக இருக்கு மாமா. ஃபஸ்ட்டு இந்த சாரி பார்த்த உடனே எனக்கு இதாக பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இது பார்த்த உடனே இது செகண்ட் பிளேஸ் போயிடுச்சு, அது ஃபஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. சூப்பர். அண்ட் இப்போ ரீசெண்டாக மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம எப்படி இந்தியாவில் வந்து நிறைய க்ரோத் ஆகுதோ அதே மாதிரி மலேசியாவில் நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே இருக்க நம்ம அந்த காஞ்சிபுரம் பட்டெல்லாம் இருக்குல்ல மாமா, அது வந்து அங்கே அவ்வளோ வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கட்டுற ஸ்டைல், அந்த க்ரூமிங் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், ஆசையாக இருக்கும் நம்மளுக்கும் அவங்கள மாதிரி கட்டணும், அந்த ஷேப்பாக அழகாக கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. நம்ம ரீசெண்டாக மலேசியா போகும்போது நானும் ரெண்டு மூணு பேர் சைட் அடித்தேன். ஓ ஓகே ஓகே. இல்லை அதாவது அவங்க சாரி வந்து ரொம்ப அழகாக கட்டி நல்லா நிறைய நடுவில் நான் ஒரு மீன் போடுவேன், ஒன் வீக் லேட்டர் அப்படின்னு மீன் போட்டு அடுத்த வீடியோ கட்டி. இல்லை அதாவது வலிச்சு சீவி அழகாக போட்டு குங்குமம் பூவெலாம் வச்சு அந்த என்ன அந்த ட்ரெடிஷ்னல் வியர்ன்றத நம்ம ஊர் கூட அவ்வளோ அழகாக பண்ண மாட்டோம். ஆமாம், அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் உண்மையாக நான் சைட் அடித்தேன், சொல்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, தாராளமாக அங்கேருந்து வந்து எனக்கு கிஃப்ட் வந்துக்குன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி ஃப்ரம் மாதவி சிஸ்டர்ன்றப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா கண்ணுக்கு எனக்கு தெரியல, நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது, எனக்கு அவங்க முகம் எப்படி இருக்க கூட தெரியாது. பட் எனக்காக மெனக்கெட்டு சாக்லேட்ஸ்லேருந்து சாரியிலேருந்து கிஃப்ட்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அவங்க பண்ணியிருக்காங்கன்றப்போ அவங்களோட லவ் எனக்கு இதுலேயே தெரியுது, எங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி உறவுகள் தான் நாங்கள் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மாதவி சிஸ்டர், ஒன்ஸ் அகெயின் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காகவே திருப்பி நான் மலேசியா வருவேன். கண்டிப்பாக நம்ம ஒன் டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் மாதவி சிஸ்டர் யாருன்றதை காமிக்கிறேன், நானும் பார்த்துட்டு உங்களை காமிக்கிறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக இதே தான் நானும் சொன்னேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது மலேசியாவில் செம்மையாக மீட் பண்ணலாம்டா அப்படின்னு. நீங்கள் வாங்கண்ணா இங்கே வந்து உங்களுக்கு எப்படி நான் விருந்து வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாதவி, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வியர் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம், நம்ம ஒரு ரீல்ஸு ஒரு ஷார்ட்ஸ் வந்து பண்ணிடுவோம். கண்மணியாக கட்டிஜாவா அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ ரொம்ப சூப்பராகடா, ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். மக்களே எல்லாருக்கும் நன்றி. மலேசியாவில் இருக்கிற மக்கள், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள்,
உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கும் நீங்கள் உங்களை சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ பெரிய நன்றிகள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய உங்களுக்கு அப்டேட்டான விஷயம் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது விஷயத்தை தொடங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி எங்களுக்கு வந்து இன்ஸ்டா, யூடியூப், வெட்டிங், ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் லவ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த விஷயத்துக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கணும். அதை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறோமே. பாய். அப்புறம் மறந்துட்டோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் பாண்டியம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய்.